வெல்கம் டு வாங்க கற்கலாம். இன்றைக்கி நம்ம வீடியோவில் ஒரு முக்கியமான ஃப்ரிக்ஷன் ரிலேட்டடான ஒரு ப்ராப்ளம் பார்க்க போகிறோம். ஸோ இது ரொம்ப சின்ன வீடியோ தான். ஸோ லாஸ்ட் வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு இந்த ப்ராப்ளம் நல்லா புரியும். கீழே இந்த வீடியோக்குள்ள பிடிஎஃப் லிங்க் அட்டாச் பண்ணியிருக்கேன். ஸோ அதை பார்த்து நோட் பண்ணி வச்சுட்டு கவனியும், உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் ஈஸியாக புரியும். நம்ம சேனல் பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுகளுக்கு இந்த சேனலை ஷேர் பண்ணுங்கள், அவங்களையும் சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லிக்கோங்க. எதுவும் டவுட் இருந்துச்சு அப்படின்னா லாஸ்ட்டு வீடியோ கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோ அப்லோட் பண்ணும்போது டவுட்டை கிளியர் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் வீடியோ பண்ணலாம். வாங்க வீடியோக்கு போகலாம். இன்றைக்கி ஒரு முக்கியமான ப்ராப்ளம் பார்க்க போகிறோம். ஃப்ரிக்ஷனில் உள்ள ஃபர்ஸ்ட் ப்ராப்ளம் இதுதான். A particle of weight 30 kgs resting on a rough horizontal plane is just on the point of motion when acted on by horizontal forces of 6 kg weight and 8 kg weight at right angles to each other. Find the coefficient of friction between the particle and the plane and the direction in which the friction acts. Okay, கணக்கில் ஃபஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, ஒரு பார்ட்டிக்கிள் இருக்குது, அந்த பார்ட்டிக்கிள் வந்து 30 கேஜி வெயிட் இருக்குது. அந்த 30 கேஜி வெயிட் உள்ள அந்த பார்ட்டிக்கிள் வந்து ஒரு ஹரிசாண்டல் பிளெயினில், ஹரிசாண்டல் லைன் கிடையாது, ஒரு ஹரிசாண்டல் பிளெயின், ஒரு ஹரிசாண்டல் பிளெயினில் ரெஸ்ட்டில் இருக்குது, அதாவது யூக்ளிபிரியமாக இருக்குது அப்படி சொல்லி கொடுத்துருக்காங்க. அது வந்து இப்போ நகரத்துக்கு தயாராகுது. நகரத்துக்கு தயாராகுது தான் என்ன யூக்ளிபிரியமாக இருக்குது அப்படின்னா லிமிட்டிங் யூக்ளிபிரியமாக இருக்குது. ஓகேவா? எப்போ நகர தயாராக இருக்கும் அப்படின்னா, வென் ஆக்டட் ஆன் பை ஹரிசாண்டல் ஃபோர்ஸஸ். இந்த ஹரிசாண்டல் ஃபோர்ஸஸ்ங்கிற வார்த்தையை நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இதில் இந்த கணக்கு குழப்பம். ஓகே, ஹரிசாண்டல் ஃபோர்ஸஸ்ங்கிறத விட்டுருங்க. ஹரிசாண்டல் ஃபோர்ஸஸ்ங்கிறத விட்டுட்டு பாருங்கள். இந்த பாயிண்ட் ஆஃப் மோஷன் வென் ஆக்டட் ஆன் ஃபோர்ஸஸ் ஆஃப் 6 kg வெயிட் அண்ட் 8 kg வெயிட் அட் ரைட் ஆங்கிள்ஸ் டு ஈச் அதர். ஸோ அந்த பார்ட்டிக்கிளுக்கு 6 kg வெயிட்டும் 8 kg வெயிட்டும் ஒன்றுக்கொன்று செங்குத்தாக அது மேலே ஆக்ட் ஆகுது அப்படி சொல்லியிருக்காங்க. ஓகேவா? இந்த ஹரிசாண்டல்ங்கிறத விட்டுட்டு பாருங்கள். நான் ஏன் இந்த லைன் கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத உங்களுக்கு நான் கணக்கு ஃபுல்லாக சொல்லிவிட்டு நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஓகேவா? ஸோ ஃபஸ்ட்டு நான் என்ன எடுத்துக்கிறதுன்னு பாருங்கள். ஒரு பார்ட்டிக்கிள் எடுத்துக்கிட்டேன். ஹரிசாண்டல் பிளெயின்னா அந்த பிளெயினில், இந்த பிளெயினில் இங்கே தான் எனக்கு வச்சுருக்கேன். ஸோ இந்த இடத்துல நான் வச்சுருக்கேன் அப்படிங்கிறத எடுத்துக்கிடுவோம். இந்த இடத்துல தான் நான் எழுத வச்சுருக்கேன் அந்த 30 kg அந்த வெயிட் உள்ள அந்த பார்ட்டிக்கிள் வச்சுருக்கேன். ஸோ பார்ட்டிக்கிள் வச்சுருக்கேன். நெக்ஸ்ட் என்ன சொன்னாங்க, 6 kg அண்ட் 8 kg இந்த ரெண்டு ஃபோர்ஸ் வந்து எனக்கு எப்படி ஆக்ட் ஆகுது, அது மேலே எனக்கு ஆக்ட் ஆகுது, ஒன்றுக்கொன்று அந்த ஃபோர்ஸ் வந்து பெர்பெண்டிகுலராக இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. ஸோ அப்போது இதில் நான் 8 kg ஆக்ட் ஆகுது, இதில் 6 kg ஆக்ட் ஆகுதுன்னு வச்சுக்கிட்டேன். கான்செப்ட் புரியுதா உங்களுக்கு? இன்கேஸ் எனக்கு இங்கே 8 kg இங்கே 6 kg வைக்கலாமா? ஏன்னா அதில் தான் மென்ஷன் பண்ணவே இல்லையே, இதான் ஹரிஸ் இதான் கீழே எனக்கு ஆக்ட் ஆகணும், இதான் எனக்கு பெர்பெண்டிகுலராக ஆக்ட் ஆகணும் அப்படி எதுவுமே மென்ஷன் பண்ணவே இல்லைல்லா. ஸோ இதை மாற்றி வச்சு எடுத்துக்கலாமா? 8ங்கிறது மேலேயும் 6ங்கிறது கீழேயும் போட்டு சம் பண்ணலாமா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக சம் பண்ணலாம். ஆன்சர் சொல்யூஷன்ஸ் எல்லாமே ஒன்றா தான் வரும். ஸோ உங்களுக்கு அந்த மாதிரியான குழப்பங்கள்லாம் வேண்டாம். ஓகே, ஒரு பார்ட்டிக்கிள் எடுத்துக்கிட்டோம், ரெண்டு ஃபோர்ஸ் வந்து ஒன்றுக்கொன்று பெர்பெண்டிகுலராக ஆக்ட் ஆகுது. ஸோ அந்த ரெண்டு ஃபோர்ஸை நான் இங்கே 6ன்னு சொல்லி இங்கே எடுத்துக்கிட்டேன், இங்கே 8ன்னு சொல்லி எடுத்துக்கிட்டேன். பிகாஸ் கணக்கில் 6 kg வெயிட் அண்ட் 8 kg வெயிட்டுன்னு சொல்லி கொடுத்துட்டாங்க. ஒன்றுக்கொன்று ரைட் ஆங்கிள்னு கொடுத்துட்டாங்க. ரைட் ஆங்கிள் அப்படின்னா இந்த இடத்துல எனக்கு என்ன ஆங்கிள் இருக்கும், 90 degree இருக்குது. சரியா? இந்த ரெண்டு ஃபோர்ஸ்க்கும் இடையில ஆங்கிள் பார்த்தோம் அப்படின்னா 90 degree இருக்குது. நெக்ஸ்ட் இப்போ இவ்வளோ தான் கொடுத்துருக்காங்க. கொடுத்துட்டு என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா, ஸோ இப்போ நான் என்ன சொன்னேன், இது வந்து மூவ் ஆக போகுது அப்படின்னா அதுக்கு என்ன இருக்கும், கண்டிப்பாக ஒரு லிமிட்டிங் ஃப்ரிக்ஷன், அதாவது லிமிட்டிங் ஃப்ரிக்ஷன் சொல்லியிருக்கோம். லிமிட்டிங் ஃப்ரிக்ஷன்னா எஃப் ஈக்குவல் டு என்னவாக இருக்கும், எஃப் ஈக்குவல் டு மியூ ஆராக இருக்கும். ஸோ மியூங்கிறது நம்ம என்னென்னு படிச்சிருக்கோம், கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ஃப்ரிக்ஷன் படிச்சிருக்கோமா. ஸோ அந்த கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ஃப்ரிக்ஷனில் உள்ள அந்த மியூ என்னன்னு கேட்டிருக்காங்க. இது லிமிட்டிங் ஃப்ரிக்ஷனுங்கிறது நம்ம தெரியுது. அப்போது அந்த கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ஃப்ரிக்ஷன் என்னவாக இருக்கும் அப்படிங்கிறத கேட்டிருக்காங்க. நெக்ஸ்ட் என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா, த டைரக்ஷன் இன் விச் த ஃப்ரிக்ஷன் ஆக்ட்ஸ். ஸோ எந்த டைரக்ஷனில் ஃப்ரிக்ஷன் ஆக்ட் ஆகும். ஸோ ஃப்ரிக்ஷன் ஒன்று இருந்துச்சுன்னா அதுக்கு ஒரு டைரக்ஷன் இருக்கும். ஸோ ஃப்ரிக்ஷன் எந்த டைரக்ஷனில் ஆக்ட் ஆகும் அப்படிங்கிறத கண்டுபிடிக்கிறதுக்கு நம்ம எது கண்டுபிடிச்சா போதும், அந்த பார்ட்டிக்கிள் எந்த டைரக்ஷனில் மூவ் ஆகுதுங்கிறத கண்டுபிடிச்சா போதும். பிகாஸ் பார்ட்டிக்கிள் எந்த டைரக்ஷனில் மூவ் ஆகுதோ அதுக்கு ஆப்போசிட் டைரக்ஷனில் தான் ஃப்ரிக்ஷன் ஆக்ட் ஆகுங்கிறது நம்ம ஏற்கனவே படித்தது. ஸோ கான்செப்டை மட்டும் பார்த்துக்கோங்க. ஒரு பார்ட்டிக்கிள் இருக்குது, 30 kg வெயிட்டு, ஒரு 30 kg வெயிட் உள்ள ஒரு பார்ட்டிக்கிளை நான் ஒரு ஹரிசாண்டல் பிளேனில் வைக்க போகிறேன். நெக்ஸ்ட்டு அது வந்து ரெஸ்ட்டில் இருக்குது. நெக்ஸ்ட் வந்து இப்போ அதில் மேலே ரெண்டு ஃபோர்ஸ் ரியாக்ட் ஆகுது. அந்த ரெண்டு ஃபோர்ஸும் ஒன்றுக்கொன்று பெர்பெண்டிகுலராக இருக்குது. அந்த ரெண்டு ஃபோர்ஸ் என்ன அப்படின்னா, ஒன்று 6 kg இன்னொன்று 8 kg அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க.
ஸோ இந்த ரெண்டு ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகும் போது எனக்கு இந்த பார்ட்டிக்கிள் வந்து என்னாக போகுது அப்படின்னா மூவ் ஆக போகுது. ஸோ எந்த டைரக்ஷனில் மூவ் ஆக போகுது அப்படிங்கிறத நம்ம கண்டுபிடிக்கணும். ஏன் கண்டுபிடிக்கும் அப்படின்னா, எந்த டைரக்ஷனில் மூவ் ஆக போகுதுங்கிறத கண்டுபிடிச்சா அப்படின்னா தான் நம்மளுக்கு என்ன கிடைக்கும், ஃப்ரிக்ஷன் ஆக்ட் ஆகக்கூடிய டைரக்ஷன் கிடைக்கும். அதனால் நான் எதனால் கண்டுபிடிக்கேன் அப்படிங்கிறத கொஞ்சம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க, ஓகேவா? நெக்ஸ்ட் என்ன கேட்டிருக்காங்க, கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ஃப்ரிக்ஷனுங்கிறது கேட்டிருக்காங்க. இது வந்து நகரப்போகுது அப்படின்னு வச்சுனாலே அது லிமிட்டிங் ஃப்ரிக்ஷன். லிமிட்டிங் ஃப்ரிக்ஷன் அப்படின்னாலே இதில் என்ன இருக்கும், நம்மளுக்கு மியூ ஆர் அப்படிங்கிற மியூங்கிற ஒரு கான்செப்ட் இருக்கும். மியூங்கிறத நம்ம என்னென்னு படிச்சிருக்கோம், கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ஃப்ரிக்ஷன் சொல்லி படிச்சிருக்கோம். ஸோ அந்த மியூங்கிறது என்னது அப்படிங்கிறது கேட்டிருக்காங்க. அவ்வளோதான் இதோட கான்செப்ட், ரொம்ப சிம்பிளான சம் தான். ஓகே, ஃபஸ்ட்டு படம் போட்டுக்கலாம். படத்தில் ஏங்கிறதான் நான் எடுத்திருக்க அந்த பார்ட்டிக்கிள், நான் எடுத்திருக்க அந்த பார்ட்டிக்கிள் வந்து ஏங்கிற பாயிண்ட்டில் வச்சுருக்கேன், ஓகேவா? ஸோ இப்போ ஏபிங்கிறதா அந்த ஹரிசாண்டல் பிளேனாக இருக்குது. ஸோ இதில் ஒரு ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகுது, இதுக்கு செங்குத்தான் அப்படின்னா பெர்பெண்டிகுலராக இருக்கும். ஸோ பெர்பெண்டிகுலராக எனக்கு ஒரு ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகுத மாதிரி வச்சுக்கிட்டேன். இதை மாற்றி எடுத்தாலும் தப்பு இல்லைன்னு சொல்லி சொல்லியாச்சு, ஓகேவா? நெக்ஸ்ட் என்ன செஞ்சுருக்கேன் பாருங்கள். இப்போ எனக்கு இவ்வளோ தான் தெரிஞ்சிருக்கு. இப்போ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, ஒரு புள்ளியில் ரெண்டு ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகுது. நம்ம என்ன பார்த்துருக்கோம், அனலிட்டிக்கல் எக்ஸ்பிரஷன் ஆஃப் டூ பாயிண்ட்ஸ் ஆக்டிங் அட் அ பாயிண்ட்டுங்கிறது பார்த்துருக்கோமா? ஸோ ஒரு புள்ளியில் ரெண்டு ஃபோர்ஸ் ஆக்ட் ஆனிச்சு அப்படின்னா அதை வந்து ஒரு பேரலோகிராமாக கன்ஸ்ட்ரக்ட் பண்ணிடலாம். இது ரெண்டுமே எனக்கு பெர்பெண்டிகுலராக இருக்கிறதுனால இது எனக்கு ஒரு ரெக்டாங்கிள் ஷேப்பில் வரும், கரெக்டாக? ஸோ இந்த மாதிரி இங்கே ஒரு ஸ்ட்ரைட் லைன், இங்கே எப்படி இருக்கும் அதுக்கு பேரலாக ஒரு லைன், இங்கே எப்படி இருக்கும் அதுக்கு பேரலாக ஒரு லைன் வரைஞ்சிக்கிட்டு போகிறேன். ஸோ எனக்கு இதுவும் 90 degrees இருக்கும். ஸோ இது எனக்கு பார்க்க ஒரு ரெக்டாங்கிள் மாதிரி இருக்கும், கரெக்டாக? ஸோ ரெக்டாங்கிள் ஷேப்பில் எனக்கு வந்துட்டு இது வந்து என்ன யூஸ் பண்ணியிருக்கேன் அப்படின்னா, பேரலோகிராம் லா ஆஃப் ஃபோர்ஸஸ் அப்படிங்கிறத யூஸ் பண்ணியிருக்கேன். யூஸ் பண்ணேன் அப்படின்னா எனக்கு ஒரு பேரலோகிராம் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியாச்சு, ஓகே? நம்ம அதுக்குள்ள ரிசல்டன்ட்டுங்கிறது எங்கே ஆக்ட் ஆகும்னு பார்த்துருக்கோம். ஸோ ஒரு அந்த இதில் இந்த ஒரு பாயிண்ட் இருக்குது அப்படின்னா அதுக்குள்ள ரிசல்டன்ட் எங்கே ஆக்ட் ஆகும் அப்படின்னா, ரிசல்டன்ட் ஃபோர்ஸுங்கிறது எங்கே ஆக்ட் ஆகும் அப்படின்னா அதுக்குள்ளே மெயின் டயகனலில் அந்த பாயிண்ட் வழியோடி பாஸ் ஆகக்கூடிய அந்த டயகனலில் ஆக்ட் ஆகும் அப்படிங்கிறதான பார்த்துருக்கோம். ஸோ அந்த பாயிண்ட் வழியோடி ஆக்ட் ஆகக்கூடிய டயகனல் அப்படிங்கிறது என்னது, இந்த ஏடியாக இருக்கும், ஓகேவா? அந்த ஏடிங்கிறது தான் அந்த பாயிண்ட் வழியோடி ஆக்ட் ஆகக்கூடிய டயகனல். ஸோ அப்போ இது வந்து நகர்ந்துச்சு அப்படின்னா, இதில் உள்ள பார்ட்டிக்கிள் நகர்ந்துச்சு அப்படின்னா இந்த ஏலேருந்து டிக்கு தான் மூவ் ஆகும், கரெக்டாக? ஸோ இப்போ ஏலேருந்து டிக்கு தான் மூவ் ஆகும். இதை கொஞ்சம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. ஏன்னா நம்மளுக்கு என்ன படிச்சிருக்கோம், ரிசல்டன்ட் ஆஃப் டூ ஃபோர்ஸஸ்ங்கிறது எது வழியோடு ஆக்ட் ஆகும்னு பார்த்துருக்கோம், டயகனல் ஆக்ட் ஆகும். ஸோ இங்கே இந்த ஏடிங்கிறதான் டயகனல். அப்போது இந்த ரிசல்டன்ட் இந்த அதுக்கு பொதுவாக ரிசல்டன்ட் ஆஃப் ஃபோர்ஸஸ் சொல்லி சொல்லுவோம். இங்கே வந்து இந்த பார்ட்டிக்கல் மூவ் ஆகுறது இந்த ரெண்டுக்குள்ளே ஃபோர்ஸஸ்க்குள்ள ரிசல்டன்ட்டுக்குள்ள டேரக்ஷனில் தான் மூவ் ஆகும். ஸோ பார்ட்டிக்கல் மூவ் ஆகுறது அப்படின்னா இந்த ஏலேருந்து டிக்கு மூவ் ஆகும். ஸோ பார்ட்டிக்கல் ஏலேருந்து டிக்கு மூவ் ஆகுது அப்படின்னா ஃப்ரிக்ஷன் ஃபோர்ஸ் எங்கே மூவ் ஆகும், ஃப்ரிக்ஷன் ஃபோர்ஸுங்கிறது நம்ம என்ன சொல்லியிருக்கோம், ஆப்போசிட் டேரக்ஷன் ஆஃப் மூவிங் த பார்ட்டிக்கல். பார்ட்டிக்கல் எந்த டேரக்ஷனில் மூவ் ஆகுதோ அந்த டேரக்ஷனுக்கு ஆப்போசிட் டேரக்ஷன் சொல்லியிருக்கோம். அப்போ பார்ட்டிக்கல்ங்கிறது எங்கேருந்து எங்கே வரும், டிலேருந்து பார்ட்டிக்கல் ஏலேருந்து டிக்கு போகுதுங்கிறதுனால ஃப்ரிக்ஷன் ஃபோர்ஸுங்கிறது எங்கேருந்து எங்கே ஆக்ட் ஆகும், டிலேருந்து ஏக்கு ஆக்ட் ஆகும். ஸோ அதை நான் எஃப்னு சொல்லி மென்ஷன் பண்ணியிருக்கேன், ஓகேவா? எஃப்ங்கிறது என்னது, அந்த ஃபோர்ஸ், ஃப்ரிக்ஷன் ஃபோர்ஸுங்கிறது தான் மென்ஷன் பண்ணியிருக்கேன். டிலேருந்து எனக்கு ஏக்கு ஆக்ட் ஆகும். அப்போ ஃப்ரிக்ஷன் ஃபோர்ஸுக்குள்ள டேரக்ஷன் கேட்டாங்க அப்படின்னா டிலேருந்து ஏன்னு சொல்லி சொல்லிடணும். அதே மாதிரி பார்ட்டிக்கல் மூவ் ஆகிற டேரக்ஷன் இந்த சம்மில் கேட்கல, அது மூலமாக தான் நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம். ஸோ அதையும் சொல்லிக்கொடணும், ஓகே? இங்கே டென்னுங்கிறது நான் கண்டுபிடிச்சிருக்கேன். இது எப்படி கண்டுபிடிச்சேன் அப்படிங்கிறதுலாம் நம்ம கீழே உள்ளதில் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம என்ன எடுத்துருக்கோமோ அதை ஃபஸ்ட் எழுதி கொடுக்க போகிறேன். லெட் ஏபி ஈக்குவல் டு 8 அண்ட் ஏசி ஈக்குவல் டு 6 ரெப்ரசென்ட் த டேரக்ஷன் ஆஃப் த ஃபோர்ஸஸ், ஏ பீயிங் த பார்ட்டிக்கல். ஏங்கிறத ஒரு பார்ட்டிக்கலுக்கு, ஏங்கிற ஒரு பார்ட்டிக்கலில் ரெண்டு ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகுது. அந்த ஏபிங்கிறத ஏசிங்கிறத எப்படி எடுத்துருக்கணும் அதை அப்படி எழுதிக்கிட்டேன், ஓகே? நெக்ஸ்ட்டு நான் இந்த ஃபோர்ஸ் கண்டுபிடிக்கணும்னு சொன்னால் நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம், அனலிட்டிக்கல் எக்ஸ்பிரஷன் ஆஃப் த டூ ஃபோர்ஸஸ் ஆக்டிங் அட் அ பாயிண்ட் அப்படிங்கிறதுல நம்ம அந்த ஃபோர்ஸ் இந்த ரிசல்டன்ட் ஃபோர்ஸ்க்குள்ள மேக்னிடியூட் கண்டுபிடிக்கிறதுக்கு நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம், ஓகேவா? ஸோ இந்த ரிசல்டன்ட் ஃபோர்ஸுங்கிறது கண்டுபிடிக்கணும்னா, அந்த ரிசல்டன்ட் ஃபோர்ஸுங்கிறது எப்படி கண்டுபிடிக்க போகிறேன் அப்படின்னா, நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம் ஃபார்முலா என்ன பார்த்துருக்கோம் அப்படின்னா, அங்கே நம்ம பீங்கிறத வச்சு பார்த்துருப்போம், கரெக்டாக? சாரி, அங்கே இங்கே பீங்கிற ஒரு ஃபோர்ஸ் இருக்கும், இங்கே கியூங்கிற ஒரு ஃபோர்ஸ் இருக்கும். அப்படி இருந்துச்சு அப்படின்னா ரிசல்டன்ட் ஃபோர்ஸ் ஆர் ஈக்குவல்ட்டு என்னன்னு சொல்லி பார்த்துருக்கோம், ரூட் ஆஃப் பி ஸ்கொயர்ட் ப்ளஸ் கியூ ஸ்கொயர்ட் ப்ளஸ் டூ பி கியாஸ் ஆல்ஃபா அப்படிங்கிறதான். ஆல்ஃபாங்கிறது இந்த ஆங்கிள், இந்த மொத்தம் உள்ள ஆங்கிள். இதில் வந்து ஆல்ஃபா பொறுத்தளவில் 90 degrees இருக்குது, கான்செப்ட் புரியுதா உங்களுக்கு? ஸோ நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம் பி ஸ்கொயர் ப்ளஸ் கியூ ஸ்கொயர் ப்ளஸ் டூ பி கியூ காஸ் ஆல்ஃபாங்கிறது அதோட ஃபார்முலா. ஹியர் ஆல்ஃபா இஸ் ஈக்குவல் டு 90 degrees, அதனால தான் இதில் ரைட் ஆங்கிள் அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணியிருக்காங்க, ஓகேவா? ஓகே, இப்போ காஸ் 90 ஈக்குவல் டு 0 அப்படிங்கிறது எனக்கு தெரியும். ஸோ காஸ் 90 பதிலாக 0 போட்டேன் அப்படின்னா எனக்கு இந்த டேர்ம் ஃபுல்லாகவே 0 ஆயிரும். அப்போ எனக்கு ரூட் ஆஃப் பி ஸ்கொயர் ப்ளஸ் கியூ ஸ்கொயருங்கிறது மட்டும் கிடைக்கும். ஸோ இந்த சம பொறுத்தளவில் நம்மளுக்கு பிங்கிறது கியூங்கிறது என்னது, ஜென்ரல் ஃபார்ம்னா பி ஸ்கொயர் ப்ளஸ் கியூ ஸ்கொயர்மா. ஸோ இதில் வந்து இந்த சம பொறுத்தளவில் எனக்கு 8 அண்ட் 6ங்கிற ஃபோர்ஸஸ் இருக்குது. அப்போ 8 ஸ்கொயர் ப்ளஸ் 6 ஸ்கொயர். அப்போ
8 8s are 64, 6 6 are 36. அப்போ 100, root 100, that for 10 kg. ஸோ இது மூலமாக தான் எனக்கு இங்கே 10 அப்படிங்கிறத ஆன்சராக வந்திருக்கு. கான்செப்ட் புரிஞ்சுட்டு உங்களுக்கு இங்கே ஏன் 10ங்கிறது வந்திருக்கு அப்படின்ட்டு. ஸோ இங்கே ரெண்டு ஃபோர்ஸ் எனக்கு ஆக்ட் ஆகிருக்கு, அதுக்குள்ள ரிசல்டன்ட் ஃபோர்ஸ் எப்படி கண்டுபிடிச்சிருக்கேன்னு தெரிஞ்சுட்டு. ஸோ இப்போ எனக்கு பார்ட்டிக்கல் எந்த சைடு மூவ் ஆகும், தென் ஃப்ரிக்ஷன் ஃபோர்ஸ் எந்த சைடு ஆக்ட் ஆகும் அப்படிங்கிறது எல்லாமே எனக்கு தெரிஞ்சுக்கிட்டு. ஸோ இப்போ நம்ம எல்லாமே கண்டுபிடிச்சாச்சு, இப்போ நேரடியாக அப்ளை மட்டும்தான் பண்ண போகிறோம். கான்செப்ட் புரிஞ்சுட்டா? ஓகே, அவ்வளோதான் ப்ராப்ளம் முடிய போது. ஓகே, இப்போ நான் என்ன கண்டுபிடிச்சேன், இந்த சென்டென்ஸ் எழுதணுங்கிறது அவசியம் இல்லை, இதில் எக்ஸ்ட்ரா நான் கொடுத்துருக்கேன், உங்களுக்கு எழுதணும் விருப்பம் இருந்துச்சு அப்படின்னா எழுதிக்கோங்க, இல்லாட்டி அவசியம் இல்லை. திஸ் ஆக்ட்ஸ் அலாங் ஏடி, இந்த ரிசல்டன் ஃபோர்ஸ் வந்து எதில் ஆக்ட் ஆகுது, இப்போ ரிசல்டன் ஃபோர்ஸ்க்குலாம் மேக்னிடியூட் கண்டுபிடிச்சோம். ஸோ அந்த ரிசல்டன் ஃபோர்ஸ் வந்து எதில் ஆக்ட் ஆகும்னா ஏலிருந்து டிக்கு, ஏகிலிருந்து டிக்கு ஆக்ட் ஆகும். ஸோ ஏடி அப்படிங்கிறது கொடுத்துருக்காங்க. மேக்கிங் அண்ட் ஆங்கிள், என்ன ஆங்கிள் மேக் பண்ணும் அப்படிங்கிறத எக்ஸ்ட்ரா நான் கண்டுபிடிச்சி வச்சுருக்கேன். இது எக்ஸாம்ஸில் கேட்கல, இந்த கொஸ்டின்ஸில் கேட்கல, இந்த கொஸ்டினில் ஆங்கிள் நீங்கள் கண்டுபிடிங்க அப்படின்னு சொல்லி கேட்கல, நான் தான் கண்டுபிடிச்சி வச்சுருக்கேன். உங்களுக்கு தேவை அப்படின்னா நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, ஆங்கிள் எப்படி கண்டுபிடிச்சேன் அப்படிங்கிறத ஒரு வாட்டி பார்த்துக்கோங்க. இங்கே என்ன இருக்குது அப்படின்னு பாருங்கள், ஆங்கிள் கண்டுபிடிச்சேன் அப்படின்னா எனக்கு இந்த ஆங்கிள் கண்டுபிடிச்சிருக்கேன். ஓகேவா, இந்த ஏடிங்கிறது இந்த கீழே உள்ள அந்த 8 கேஜிங்கிறது கூட என்ன ஆங்கிள் மேக் பண்ணுது அப்படிங்கிறத கண்டுபிடிச்சிருக்கேன். ஸோ இந்த ஆங்கிள் எனக்கு என்னன்னே தெரியாது, ஸோ நான் டீட்டானு வச்சுக்கிறேன். இப்போ எனக்கு தெரிஞ்சது என்னதுனா இந்த 8 இந்த 10 தெரியுது கரெக்டாக, அப்போ மேலே உள்ளதும் கீழே உள்ளதும் தெரியுது. அப்போ நம்ம என்ன கண்டுபிடிக்கலாம், காஸ் கண்டுபிடிக்கலாமா? காஸ் டீட்டா ஈக்குவல் டு என்ன வரும், காஸ் டீட்டா ஈக்குவல் டு என்ன வரும்பா, அடுத்துள்ள பக்கம் போய் கர்ணமா? ஸோ அடுத்துள்ள பக்கம்னா ஏபியா, ஏபி பை கர்ணம்னா ஏடி. ஓகேவா, ஏபி ஈக்குவல் டு நம்ம என்னன்னு தெரியுது 8 தெரியுது, ஏடி ஈக்குவல் டு என்னன்னு தெரியுது 10 தெரியுது, அப்போ என்னது 4/5. இது காஸ் டீட்டா ஈக்குவல் டு இந்த வேல்யூ. அப்போ டீட்டா ஈக்குவல் டு என்ன வரும், காஸ் இன்வெர்ஸ் ஆஃப் 4/5 இருக்கும். ஒருவேளை நீங்கள் ஃபோர்ஸை மாற்றி எடுத்துருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 3/5 கிடச்சிருக்கும். ஓகேவா, ஸோ ஆங்கிள்ங்கிறது இதில் முக்கியம் இல்லை, நான் எக்ஸ்ட்ராவாக எடுத்து பண்ணியிருக்கிறது தான். நீங்கள் எழுதலை அப்படின்னா ஒன்றும் உங்களுக்கு மார்க் குறையாது. ஸோ அப்போ அந்த ஏடிங்கிறது ஒரு ஃபோர்ஸ், ஏடிங்கிற அந்த ரிசல்டன் ஃபோர்ஸ் வந்து 8 kg கூட மேக் பண்ணக்கூடிய ஆங்கிள் வந்து காஸ் இன்வெர்ஸ் ஆஃப் 4/5 அப்படிங்கிறத எழுதியிருக்கேன். நெக்ஸ்ட் இப்போ நான் அப்படி சொன்னேன், பார்ட்டிக்கல் வந்து எதில் மூவ் ஆகும் அப்படின்னா அந்த ரிசல்டன் ஃபோர்ஸில் தான் மூவ் ஆகும். ஸோ அதை எழுதியிருக்கேன் பாருங்கள், இந்த பார்ட்டிக்கல் டென்ஸ் டு மூவ், டென்ஸ்ட் அப்படின்னா ஆரம்பிக்குது அப்படின்னு சொல்லி அர்த்தம். ஓகேவா, டென்ஸ் டு மூவ் இன் த டைரக்ஷன் ஏடி. ஸோ ஏடிங்கிற அதில் எனக்கு மூவ் ஆக ஆரம்பிக்கும், ஏடி ஆஃப் த ரிசல்டன் ஃபோர்ஸ் அண்ட் ஹென்ஸ் ஃப்ரிக்ஷன் ஆக்ட்ஸ். ஃப்ரிக்ஷனுங்கிறது என்ன ஆக்ட் ஆகும், ஆப்போசிட் டைரக்ஷனில் ஆக்ட் ஆகுமா? ஸோ ஃப்ரிக்ஷன் ஆக்ட்ஸ் இந்த ஆப்போசிட் டைரக்ஷன் டிஏ. அப்போ ஏடிக்கு ஆப்போசிட் டைரக்ஷனாக என்னது டிஏ, அப்போ ஃப்ரிக்ஷனுங்கிறது டிஏல ஆக்ட் ஆகும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. இது நம்மளுக்கு கணக்கில் கேட்டிருந்தாங்க. ஸோ நம்ம ஒரு இது கண்டுபிடிச்சாச்சு, கணக்கில் ஃப்ரிக்ஷனுக்குள்ள டைரக்ஷன் கேட்டிருந்தாங்களா? ஸோ கணக்கில் கேட்டிருந்தது கண்டுபிடிச்சாச்சு. நெக்ஸ்ட் இப்போ நம்ம என்ன கண்டுபிடிக்கணும் அப்படின்னா மியூஆர் அப்படிங்கிறது, சாரி மியூங்கிறது கண்டுபிடிக்கணும். மியூங்கிறது நம்ம எப்படி கண்டுபிடிக்கும் அப்படிங்கிறத பாருங்கள், லெட் எஃப் பி எ ஃப்ரிக்ஷன் ஃபோர்ஸ் ஆஸ் மோஷன் ஜஸ்ட் பிகின்ஸ் மேக்னிடியூட் ஆஃப் எஃப் இஸ் ஈக்குவல் டு தட் ஆஃப் ரிசல்டன்ட் ஃபோர்ஸ். ஓகே, எஃப்ங்கிறது இப்போ நம்ம என்ன சொன்னோம் அப்படின்னா ஃப்ரிக்ஷன் ஃபோர்ஸும் இந்த ஃபோர்ஸும் ஈக்குவலாக தான் இருக்கும், பிகாஸ் எனக்கு இங்கே பார்ட்டிக்கல் மூவ் ஆகுது. பார்ட்டிக்கல் மூவ் ஆகும் போது டேரக்ஷன் மட்டும்தான் சேஞ்ச் ஆகும், மற்றபடி அந்த ஃபோர்ஸுக்குள்ள வேல்யூலாம் ஒன்றும் சேஞ்ச் ஆகுது. கான்செப்ட் புரியுதா? ஸோ ஃப்ரிக்ஷன் ஃபோர்ஸும் ரிசல்டன்ட் ஃபோர்ஸும் ஈக்குவலாக தான் இருக்கும். ஸோ அதனால தான் நாங்கள் மென்ஷன் பண்ணும்போது கூட அதிலே நான் எஃப்னு சொல்லி மென்ஷன் பண்ணியிருந்தேன், படத்தை பார்த்தா உங்களுக்கு புரியும். ஸோ ஃப்ரிக்ஷன் ஃபோர்ஸும் என்ன ஃபோர்ஸும் ஈக்குவலாக இருக்கும், ரிசல்டன்ட் ஃபோர்ஸும் ஈக்குவலாக தான் இருக்கும், பட் டேரக்ஷன் மட்டும் எனக்கு சேஞ்ச் ஆகிருக்கும். அதனால எஃப் ஈக்குவல்ட்டு என்னன்னு சொல்லி எடுத்துக்கலாம், எஃப்ங்கிறது என்னது ஃப்ரிக்ஷன் ஃபோர்ஸ், எஃப் ஈக்குவல் டு 10 சொல்லி எடுத்துக்கலாம். ஓகேவா, இஃப் ஆர் இஸ் த நார்மல் ரியாக்ஷன் ஆன் த பார்ட்டிக்கல், இந்த சம்ம பொறுத்தளவில் நார்மல் ரியாக்ஷன் கொடுக்கல, ஸோ அதுக்குள்ள வெயிட் தான் அதுக்குள்ள நார்மல் ரியாக்ஷனாக இருக்கும். ஓகேவா, நார்மல் ரியாக்ஷன் ஈக்குவல் டு அந்த பார்ட்டிக்கலோட வெயிட்டு. ஸோ ஆர் ஈக்குவல் டு நான் 30 அப்படிங்கிறத எடுத்துக்கிட்டேன், ஏன்னா 30 kg அந்த பார்ட்டிக்கல் தானே கொடுத்துருந்தாங்க. ஸோ 30 kg வெயிட்டுங்கிறதையே நான் நார்மல் ரியாக்ஷனாக எடுத்துக்கிட்டேன். இப்போ நான் மியூங்கிறத கண்டுபிடிக்கணும், இது நான் ஏற்கனவே ஸ்டார்டிங்லேயே கணக்கில் சொன்னேன், இது என்னதில் இருக்குது, லிமிட்டிங் நியூக்ளிபிரியமாக இருக்குது. ஓகேவா, அதாவது மூவ் ஆக போகுது அப்படின்னா அது லிமிட்டிங் நியூக்ளிபிரியத்தில் இருக்குன்னு அர்த்தமா? ஸோ லிமிட்டிங் நியூக்ளிபிரியத்தில் இருந்துச்சு அப்படின்னா ஃப்ரிக்ஷன் ஈக்குவல் டு நம்ம என்ன படிச்சிருக்கோம், மியூஆர் அப்படின்னு சொல்லி படிச்சிருக்கோம். எஃப் ஈக்குவல் டு மியூஆர் அப்படிங்கிறது நம்ம ஃப்ரிக்ஷன் அப்படிங்கிறது லிமிட்டிங் நியூக்ளிபிரியமாக இருந்துச்சுன்னா நம்ம எஃப் ஈக்குவல் டு மியூ ஆர் அப்படிங்கிறது படிச்சிருக்கோம். ஓகேவா, இதில் இருந்து அப்போ மியூ ஈக்குவல் டு என்னன்னு சொல்லிடலாம், எஃப் பை ஆருங்கிறது கொண்டு வந்துடலாமா? ஸோ மியூ ஈக்குவல் டு எஃப் பை ஆருங்கிறது எழுதியிருக்கேன். இப்போ மியூ ஈக்குவல் டு எஃப் ஈக்குவல் டு என்ன வேல்யூ நான் கண்டுபிடிச்சு வச்சிருக்கேன், 10ங்கிறது கண்டுபிடிச்சு வச்சிருக்கேன், ஆறுங்கிறது என்ன கண்டுபிடிச்சு வச்சிருக்கேன், 30ங்கிறது கண்டுபிடிச்சு வச்சிருக்கேன். ஸோ இப்போ 10/30 ஈக்குவல் டு 1/3 அப்படிங்கிறது எனக்கு கிடச்சிட்டு, அவ்வளோதான் கான்செப்ட்டு. ஃபஸ்ட்டு கணக்கு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க, கணக்கில் இருந்து கணக்கு தான் ரொம்ப முக்கியம், ரொம்ப சிம்பிளான கணக்கு தான், 5 mark அந்த மாதிரியான ரேஞ்சில் இது அடிக்கடி கேட்பாங்க. என் பார்ட்டிக்கல் ஆஃப் வெயிட் ஒரு 30 kg பார்ட்டிக்கலை ஒரு இதில் வச்சுருக்கேன்,
ஒரு 30 kg வெயிட் உள்ள ஒரு பார்ட்டிக்கிளை வச்சுருக்கேன், அதில் ரெண்டு ஃபோர்ஸ் வந்து ஒன்றுக்கு ஒன்று செங்குத்தாக எனக்கு ஆக்ட் ஆகுது அப்படின்னா இந்த பார்ட்டிக்கிள் வந்து எனக்கு எந்த சைடு மூவ் ஆகும், சாரி இந்த பார்ட்டிக்கிள் இருக்கா, ஸோ இது நகரப்போகுது, இந்த ரெண்டு ஃபோர்ஸோட ஆக்டிங்னால எனக்கு பார்ட்டிக்கிள் வந்து நகரப்போகுது, அப்படி நகர்ந்துச்சு அப்படின்னா ஒரு ஃப்ரிக்ஷன் ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகும், ஸோ அந்த ஃப்ரிக்ஷன் எந்த சைடு ஆக்ட் ஆகும் அப்படி சொல்லி கேட்டிருக்காங்க. ஓகேவா, ஸோ ஃப்ரிக்ஷன் ஆக்ட் ஆகக்கூடிய அந்த டேரக்ஷன் எனக்கு கேட்டிருக்காங்க. நெக்ஸ்ட் ஒன் என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா, ஸோ இது வந்து லிமிட்டிங்காக இருக்குங்கிறது நம்மளுக்கு தெரியும், அப்போ கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ஃப்ரிக்ஷனுங்கிறது கண்டுபிடிச்சு சொல்லுங்கள் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ நம்ம கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ஃப்ரிக்ஷன் மியூவும் கண்டுபிடிச்சாச்சு, அது ஆக்ட் ஆகக்கூடிய டேரக்ஷனும் கண்டுபிடிச்சாச்சு, அவ்வளோதான் இந்த ப்ராப்ளம். ரொம்ப சிம்பிளான ப்ராப்ளம் தான் இது, வந்து சிம்பிள் க்வெஸ்சன்ஸில் தான் கேட்பாங்க, ரொம்ப ஈஸியாக இருக்குதுன்னு சொல்லிட்டு பார்க்காம போயிடாதீங்க, வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், லாஸ்ட் வரைக்கும் ஸ்கிப் பண்ணி லாஸ்ட் வந்துட்டீங்க அப்படின்னா முன்னாடி பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு புரியும். இந்த வீடியோ உங்களுக்கு புரிஞ்சது அப்படின்னா லைக் பண்ணுங்கள், எதுவும் டவுட் எதுவும் இருந்துச்சுன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள், நெக்ஸ்ட் வீடியோ அப்லோட் பண்ணும்போது எக்ஸ்பிளைன் பண்ணுறேன், நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் ஒரு முக்கியமான ப்ராப்ளம் போட போகிறேன், ஸோ அதையும் மறக்காமல் பாருங்கள். தேங்க்யூ.